press the bell icon on the YouTube app and never miss another update. பின்ன விபூதி கேப்பியா? இல்ல. எல்லாம் இந்த ரூட்ல தான் இருக்கு வாப்பா. ஸ்டாப். என்ன? நம்ம இந்த ரூட் இல்ல. அந்த பக்கம். ஏன்டா? அண்ணா என்னண்ணா ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது? பின்ன இது அன்றாயிருங்களாண்ணா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கிற? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில் இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க? டேய், இந்த சுருங்குற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இனிமே சட்டை கிட்ட தேக்க வந்த கழுவி விட்டு கட்டி கொடுப்போம். இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான் மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசகின்னு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளூரோட மிஸ்ஸஸ் வாசகி தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்துல நின்னது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அத அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாய்ங்க எல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன்ண்ணே. எப்போ இட்லி ஜன்னல்ல தான் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சுண்ணே. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்ததில்ல அண்ணே, அதனால உழைச்சு வச்சப்பட்டேண்ணே. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? வசப்படுறதுக்கு உணர்ச்சியை எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுதிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போகடா. போகடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலாம் இருக்க இந்த சொரிநாயகம் லவ்ஸ் பண்ண பாக்கு. நான் தாங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி துணியை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். வாரத்துக்கு 2000 துணி விழும். அதை துவைக்கிற கான்ட்ராக்ட் உனக்கு கொடுக்கலாம்னு பாக்குறோம். ஒரு உருப்படியை விளக்குறதுக்கு என்ன கேக்குற? உருப்படிக்கு 1 ரூபாய் என்ன? வாரத்துக்கு 2000 ரூபாய், மாசத்துக்கு 8000 ரூபாய், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். அப்ப 10 வருஷத்துக்கு 10 லட்சம். இந்த ஏரியாவிலேயே நான் தான் லட்சாதிபதியா இருக்க முடியும். பார்ட்டியை விட்டக்கூடாது, மடக்கிடணும். நமக்குள்ள என்ன பேரம் பேசிட்டு பாங்கண்ணா? தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டு போவீங்க. உங்களுக்கு தாகம் இருக்கும்னா வசகி 4 மோர் கொண்டா. ஐயோ, அரையும் குறையுமா வந்து நிக்கிறாளே. இப்ப நான் இவ்வளவு உள்ள போக சொன்னா கான்ட்ராக்ட் காரன் கசா முசா பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாயை லாஸ் பண்ணிடுவானே. ஆஹா, ஏவன் சூப்பர் லட்டு. அது வந்துங்கண்ணா என்னங்கண்ணா நல்ல பா மாதிரி சீர்றீங்க. ஒன்னும் பேசக்கூடாது. உன் தொழில கசியம் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நினைவு சொல்லி இருந்தா தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, வா போலாம். ஏய், என்ன கை பிடிச்சா? என்ன அடிச்சிட்டு இல்ல? உனக்கு கான்ட்ராக்ட் கிடையாது, போ. ஆமா, இது பெரிய 14 மாடி கண்டிட்டு பழைய துணி நாய. போடா போடா. டேய், தம்ளர் வச்சு போடா போடா போ. ஏண்டி இப்படி ஆஃப் ட்ரெஸ்ல வந்த? நீங்க தானே சொன்னீங்க நான் கூப்ட உடனே வரணும்னு. நான் குளிச்சிட்டு பொடவ கட்ட போனே, நீங்க கூப்டீங்க, நான் வந்துட்டேன். நல்ல வேளை, நீ குளிச்சிட்டு இருக்கும்போது நான் கூப்பிட மாட்டேனே. மை மிஸ்டேக். இந்த பாரு, இனிமே நான் கூப்டா 10 நிமிஷம் நீ லேட்டா தான் வரணும். தெரியுதா? போ. திக்கு புக்கு திக்கு புக்கு ரயிலே, திக்கு வாழோ திக்கு வாழோ மயிலே, இப்போ ஓகே நாடி தோளே. என்னண்ணா ஆத்துக்கு போலியா? இல்லண்ணா, குளத்துல உட்காந்துருக்க. நீ பாக்கல? யார் நீ இங்க வந்து ரயில் விடுற? என்னன்னு அப்படி கேட்டு 3 வருஷமா இந்த ஆத்துல துணி போடுறேன். 3 வருஷமா இந்த எரிமூச்சி நான் பாத்ததே இல்லையே. எப்படி பாப்பேன்? நான் இந்த ஆத்துக்கு வர்றேன், நீங்க அந்த ஆத்துக்கு துணி வைக்க போறேன். திரும்ப நீங்க இந்த ஆத்துக்கு வரச்ச, நான் எங்க ஆத்துக்கு போயிடுறேன்? அண்ணே, அவர் என்கிட்ட தான் துணி போடுறாரு. கேட்டீங்களா தங்கியோட ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் கேக்க இதுன போலீஸ் ஸ்டேஷனா? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? துணி போட வந்த. துணி எங்க? இதோ ரொட்டடா. இல்ல டேய், இது ஒரு துணி. இத போடுறதுக்கு 3 வருஷமா நீ எங்க ஆத்துக்கு வந்துட்டு இருக்கறியா?
மேடையில பசக்கன புடிச்சிட்டு. சரி, உன் வேட்டி கொடு. அண்ணா வேட்டி விட என்ன வேலை போறா? வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க. டிரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க. கோருங்க கோருங்க. யாருங்க நீங்க? நான் யாருங்க இருக்கட்டும், இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானுங்க, என் சம்சாரங்க, மூணு வேலைக்காரன் நாயங்க. வேலைக்காரங்க பத்தி தரக்குறவ பேசினா எனக்கு பிடிக்காது. சரிங்க, வேலைக்கார முதலாளி நாயங்க. வேலை சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. தங்கச்சி கல்யாணம் ஆச்சா? கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு. ஒருவேளை தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோ? மாப்பிள்ள லண்டனா இருக்குமோ? சே, லண்டனா இருந்தா வெள்ளையா இருப்பாங்களே. லண்டன்லயே போகூண்டுல வேலை செய்யறவா இருந்தா கருப்பா தான் இருப்பாரு. புகக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, கறிக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, நமக்கு தேவை லண்டன் மாப்பிள. தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் ஆகலீங்க? அப்ப எனக்கு வேலை வேணாங்க. என்னது வேலையா? நீ வேலைக்கு வந்த நாயா? அதுக்கா காலை தூக்கி இங்க வச்சிருக்க? இங்க வைக்கிறதாங்க. தெரியும் எனக்கு. கடற கால கடற கண்ணாடியா? போறா சிகரெட்ட? என்னடா பேக்கல? ஒண்ணும் இல்லங்க. இதையா தூக்கிட்டு வந்த? என்னடா மேல கட்டா கையா? கட்டா கையா? என்ன தூக்குடா துணியா? தூக்கிடுங்க. போடாத தொடங்க. போடுறாங்க. போட்டுங்க. நாய் நாய் நாய். வேலைக்கு சேர வந்த நாய் வயசு பொண்ணு இருக்கானே? என்ன கேட்ட? வயசு பொண்ணுங்க முதல்ல கண்ணாடி பாளுங்க, அப்புறம் லவ் பண்ணுவாளுங்க, அப்புறம் ஊரை விட்டே ஓடிடலாம் வாங்கன்னு சொல்லுவாளுங்க. ஊரே கத்திக்கும் போட தெரிஞ்சிட்டு வரும். இது ஏங்க? என்னங்க இந்த நாய் எது கூப்பிட்டு? நீ அண்ணி, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுண்ணே. அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுண்ணே. என்ன தெரியும் உனக்கு? கும்பல் கசக்கல் புளியல். என்னது சரிக்கமா பதினிசாவா? கும்பமே கசக்கவே புளியவங்க. ஓ, நீ நம்மளா? ஆமாங்க. சரி, தங்கச்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. என்னுடைய பெட்ரூம் எங்க இருக்கு? கண்ணாடி கழட்டு. அங்க பாரு, ரெண்டு கருது கட்டி இருக்கல, அதுக்கு சென்டரா கொஞ்சம் கேப் இருக்கல, அங்க போய் குடிஞ்சு நிலுக்க. போடா. என்ன சொல்ற நீ? அவரு அவங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்காரு, தவிர எனக்கு புருஷனா ஆகவே இல்லைங்க. அடங்க ஒக்கமக்க, தங்கப்பாண்டிய குடும்பம் ஊருக்கே படி கிடக்கிற குடும்பமாச்சே. அந்த பரம்பரையில ஒரு அஞ்சாறு புள்ளையாவது பிறந்தா தானே ஊருக்கே நல்லது. இவன் அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறானா? அம்மாடி, நீ போய் முதல் ராத்திரிக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு, இவனை நான் பாத்துக்கிறேன். என்னன்னே இது? சேலை பாவாடை ரவிக்க உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்க. நான் என்ன பொம்பளையா? பின்ன ஆடு மாடு கூட அஞ்சாறு நாள் சேர்ந்தாப்புற சுத்தினா, ஏழாவது நாள் குட்டி போட்டுருப்பா, கல்யாணத்தை பண்ணி கன்னிகளையா பொண்டாட்டி வச்சிருக்கிற பேர் ஆம்பளையா? அண்ணே, இந்த பொம்பளைங்க பத்தி உனக்கு தெரியாதுனே, அவங்க நம்பணும். பார்த்தா கிட்ட நம்மளை பிரிச்சிருவாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, நீ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட. ஊர்ல கல்யாணம் பண்ணும் பூரா ஆத்தா அம்போன்னு தெருவில் தானே விட்டா. ஆம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பொம்பளைங்க என்னடா பண்ண முடியும்? இந்த பார், ஒரே நல்ல கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் ஆம்பளைன்னு நிரூபிச்சுட்டான். அதே மாதிரி உன் பொண்டாட்டி நீ வாந்தி எடுக்க வைக்கல, நீ ஆம்பளை இல்லைன்னு தெரு தெருவா வீடு வீடா நானே போய் சொல்லுவேன். அப்புறம் நீ தலை காட்டவே முடியாது. இந்த பாரு தம்பி, மல்லிகைப்பூவை உங்களுக்கு தாண்டா விக்குது, வாங்கி உறிஞ்சுங்கடா. தலையில கரையாரிச்சிருக்கு, இவனுக்கு மீசில கரையாரிச்சிருக்கு. கரையாமத்துல படுத்துட்டீங்களா? நம்ம முதலாளி அவர் தங்கச்சிய சின்ன தம்பி படத்துல வர புஷ்பு மாதிரி வளர்க்கறாருன்னு. அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணிடுவாங்கன்னு இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாருன்னு. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணுமே. எஸ்கியூஸ் மீ. நெகப்பாலிஸ் கொடுத்து ஒண்ணு பிடிக்கலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிட்டிய? நீங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்பவே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க என் மனச கொள்ளையடிச்சிட்டீங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அதல் என்று அர்த்தம். கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். பூவை வந்து கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம். பழைய செருப்பை கையில் எடுத்தால் பிய்யும் என்று அர்த்தம். அர்த்தம் வருவா வரந்து பக்கம். ஊர்ல இருக்க அழுக்கெல்லாம் அழுக்கறீங்க, உங்க மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்கு? என் மனசுல எங்க அழுக்கு இருக்கு? உங்க தங்கச்சி கட்டி பிடிச்சானா? இல்ல முத்தம் கொடுத்தானா? பாவம் குழந்தை, ஒரு சாங்கு வேணும் கேட்டுச்சு, அதை பாருங்க தப்பா. ஐயோ, இவர் பெரிய பித்துக்குழி முருகதாஸ் பாட்டு பாடிட்டாலும் அப்படியே பக்தி பரவசில என் தங்கச்சி உருகிக்கிடுவா. நீங்க என்ன குருண்ணா? உங்க தங்கச்சி என்ன குருவி மாதிரி? டேய், யார பாத்திரா குருவி காக்காங்கற? ஏமா, இவன் சொல்றதெல்லாம் உண்மை? ஆமா, நான் அந்த பாட்டு சொன்னேன். வெறும் பாட்டு மட்டும் தானே? அண்ணே, நான் உங்க தங்கச்சினே. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. போய் போய் இந்த மூஞ்சிய கதலிப்பேன். சீ, கழுத கேட்டுக்கிட்டியா? மா, நீ ஏரோப்ளேன்ல ஏறி மேல் நாட்டுக்கு போக வேண்டிய ஐட்டம். இது லோக்கல் கிராக்கி கலக்கல் கந்தசாமி. இது எல்லாம் நீ டச் பண்ணவே கூடாதுமா. டேய், காலிஃப்ளவர் தலையா, என்னடா அது? மெகப்பாலி. பாத்தியாமா, இவன் ரேஞ்ச் எல்லாம் இதுதான். இவனை போய் நீ லவ் பண்றிய. இங்க பார், இனிமே என் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சீன்னா வெள்ளாவி அடுப்புல உன் ரெண்டு காலையும் இதோட எரிச்சிருவேன்.
இதுக்கு மேல நீ முண்டமா இருந்தா என்ன மிருக மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க, ஓடி போயிரு. டேய், ஒரே ரூபா தான் பாக்கெட்ல இருக்குது, வேற ரூபா இல்ல. ஒரே டீ, ஸ்பெஷல் டீ, நல்ல டீயா கொடு. குடிக்காதீங்க. டேய், டீ குடிக்கிறதுக்கு தாண்டா வாங்குறது. எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க குடிங்க. இது டீ குடிக்கிற வாயா, கலனி தண்ணி குடிக்கிற வாய், கழுதிகளோட போய் குடி. இந்த ஆளு டீய குடிக்க விட கூடாது. குடிக்காதீங்க. ஏண்டா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் குடிங்க. நான் குடிச்சிட்டு பதில் சொல்றேன். இல்ல, பதில் சொல்லிட்டு குடிங்க. இல்ல, நான் குடிச்சிட்டு தான் பதில் சொல்லுவேன். பதில சொல்லிட்டு குடிங்க. இல்ல, என்னடா கேள்வி? இந்த டீய ஏன் கிளாஸ்ல குடுக்குறாங்க? என்ன இப்படி கேக்குறான்? இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கு. தெரியலையே. தெரியல? இங்க குடுங்க. என்னடா டீய கீழே குடிங்க. ஊத்திட்ட இத குடிங்க. இத எப்படி குடிக்க முடியும்? குடிக்க முடியாது. இல்ல, அதுதான் கிளாஸ்ல குடுக்குறாங்க. அடேங்க அப்பா. டேய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவனா? எஸ். உனக்கு எப்படி கடவுள் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான்? தம்பி, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுப்பா. கில்லாடிடா நீ. ஆமா, இந்த சுடுதண்ணி எதுக்குடா பைலர்ல வச்சு குடுக்கறாங்க? தெரியலையே. தெரியல? நிஜமா சொல்லு. தெரியல? தெரியலையே. இதனாலதான் பைலர்ல வச்சிருக்காங்க. என்னங்க ஆத்துக்கு போலையா? போன ஆத்துல யானை படுத்துருக்குதான். நீ என்ன பண்ற? குறி வைக்கிறங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வெயி, வேற யாருக்கு வைக்காத, கண்ணு போயிடும். இந்தா இது மீசக்காரன் செவ்வாழன் சட்டை. அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா, அர்ஜெண்டா துவச்சு இஸ்திரி போட்டுக்கொண்டா. ஏய், மறுபடியும் குறியா? குறி வச்சுட்டாங்க, துவைக்க வேண்டியதான். துவைக்கிறோம் போ. ஆத்துக்கு போகாம தெய்வீக கடலை தடுக்கிறானே. ஐயோ, தெரிஞ்ச முதுகத்துல உரிச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு, சட்டை ரெடியா? என்னடா இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ், தொழில் கத்தி மாதிரி இருக்குங்கண்ணா. ஏ சக்கர, சட்டை எடுத்து வந்து கூட. ஐயோ, எங்க என்ன நடந்துச்சு? எங்க காணாமண்ணா? நான் இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவுன ஆயுஷ் பூரா அங்கேயே உட்காந்துரு. இறங்கி வந்த உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். அந்தி குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது. அண்ணன் இருக்காரு. அண்ணனா? அந்த அளவுக்கு இஸ்திரி பெட்டி தர ஒண்ணுமே தெரியாது. பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்குதான். இத பத்தியா? என்னது? அல்வா. அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உமா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கண்ணு முடிக்குங்க. கண்ணு எதுக்கு முடணும்? மூடிக்கங்கண்ணா. சரி, நீ அப்ப நீ மூடிக்க. மூடிக்கிட்டியா? இனிமே இந்த வாயை வச்சுட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வாய் இருக்கிற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணிக்கங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கனா போகணுமா? இப்பதான் நான் ஏன் நீ வெளியே போகணும்? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுது? ஐயோ, இவர் 10 மில்லுக்கு ஓனர். இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணி தான் புளியா, அங்க மட்டும் புது துணியா? குழந்தைக்கு அப்பா யார் கேட்டா யார் சொல்லுவீங்க? அழுதேன்னு சொல்லுவேன். என்னங்க? என்ன போனா போது கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில்ல தாப்பு வச்சிருக்கவங்க தான் இவ்வளவு கட்டி கொடுப்பேன். போன கிடையாது. போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்குதான் வெந்து போயிரும். நீ எங்க? Hey.
கூட்டிட்டு வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ண, அப்பதான் பாத்துக்காம நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். யோசிங்க.
பாலை விட்டுறாதீங்க. பாத்தீங்களா பாச பிணைப்பு. அப்ப வாங்கின விளைப்ப பேசுவோம். வேணா நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அதுன்னு சொன்னீங்க. காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா வாடா. படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைல மோட்டர் பைக் கொடுவே? சும்மா அப்படி பறப்பிய? இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். இந்த தண்டால ஒண்ணும் குறைச்சே இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கிடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல, கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப இது இல்ல. என்ன மாதிரி போய் பேசுவானா? என்ன விட நீ போய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சினு சொன்னா எவ்வளவு பேர் இடத்துல இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. கேட்டானா அத இல்ல கேட்டானா அத? யார் யாருக்கோ ஃப்ராட் பண்ணி என்னென்னமோ காரியம் எல்லாம் சாதிக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டக்கூடாத? என்னது நான் ஃப்ராடா? அத இங்க சொல்லாதடி. தெருவுல போய் ஒரு மைக்க வச்சுட்டு சொல்லு, ஊருக்கே தெரியட்டும். இத புடிங்க. எங்கடா போறேன்? மைக்கு ஏற்பாடு பண்ணத்தான். நான் ஒருத்தர் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோறு திங்கிறீங்க, ஆனா என்னை யாருமே மதிக்கிறது இல்ல. ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் சொல்லுவாங்க, நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பொய்ய சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா? இந்த கல்யாணத்துக்கு அவன் பொண்ணு கொடுப்பான். அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன், பொது பொண்ணையோட மச்சனருக்கு பொண்ணு வேணும்னு. வர்ற பொண்ணு விட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும். உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சனங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சனா முடியும்? அப்படி இல்லைங்க, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேக்கலீங்கள? தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஷூயா? சம்மதம். சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால் ஒரு கால் மாப்பிளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, உங்க மச்சினா இருக்கும் போது மாப்பிள்ளைய ஏசாரி சந்தேகப்படுறோம். அதுக்கு இல்லைங்க. ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிளைக்கு ஒரு கால். இந்தாங்க கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. இடிச்சேனா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஒரு கேள் ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி, என் நேரமும் பத்தாள கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் கால எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால் ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா. போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேச முடியுங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சனம் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களேன். பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க? மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா? ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்பழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழ தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாஷு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? முடிச்சிருவா. அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. வரேன். வாங்க. மாப்பிள முத முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சுவாங்க. நீ வாமா. வாங்க மாப்பிள. வாடா. இல்ல மாமா, வலது காலு அதெல்லாம் இல்ல. வா, வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. என்னையா பண்ணிட்டோம்? என்ன பண்ணிட்டோம்?
மாப்பிள்ளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? ஐயா என்னய்யா இதெல்லாமே கேப்பான்? கேட்கணும் ஐயா, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும், கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா நல்லா குடிக்கிறாருங்க, கிட்னி இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, பத்து இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேக்குறேன். இன்னும் என்னென்னயா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, குடிக்க மாட்டான். குடி பழக்கம் இல்ல இல்ல இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை, வாடி நம்ம போய் வாழலாம். ஏண்டா மம்முட்டி, அரசியல் பட்டார் ரொம்ப அமைதியா இருக்கேடா. ஆளுங்கட்சி எல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, சைடு பட்டெல்லாம் சத்தம் எல்லாம் போச்சு. இப்ப நம்ம என்னடா பண்றது? சத்தத்தை உண்டாக்குங்க, போராட்டம் நடத்துங்க. அதனால் நமக்கு என்னடா லாபம்? அண்ணே உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே. புகழ் எனக்கு? ஆமா, நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல. ஓ அப்படிங்கிறே நீ? ஏண்டா நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லையை இணைக்கணும், அந்த ஆத்தோட இந்த ஆத்தை இணைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம பழனிமலை சும்மாதான் இருக்கு. ஆமா, அதோட இமயமலையை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்போமே. அண்ணே உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானா? பேசாம உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப வச்சு தீ குளிச்சிருங்க. ஏண்டா என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா? இல்லண்ணே, நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம், மன்றங்கள்லாம் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊத்தணும் சொல்லுவோம், அதை பத்தி காசாக்கிடுவோம். ஏய் மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி, உண்மையிலேயே கொளுத்துனாலும் கொளுத்தி விடுவானுங்க. விடுவேனா? நாற்கல்ல. அப்போ ஒண்ணு செய்யி, நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு, நீங்க தீ குளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லு, மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும், என் பேரும் பேப்பர்ல வரும். சரிண்ணே. ஏய் மம்முட்டி, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதுல டைம் தான் முக்கியம், நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தான் பார்க்க முடியும். கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன். ஆமா கூடி இருக்கும் நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம், ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. துணிச்சல்னா என்ன? சாதாரண துணிச்சலா? பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருனா இது சாதாரண விஷயமே இல்ல. இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சதில்ல, இது இவருக்கு நல்ல சாவு. வாங்க வாங்க, அட சும்மா வாங்க, அட பரவாயில்ல வாங்க வாங்க. யாருனே தெரியல, நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருல்ல. ஆமா, அவருடைய பரசலர் செக்ரட்டரியே இவர் தான். உட்காருங்க. பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். ஆமா, நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டோமே, அது என்னைக்கு? இன்னைக்கு தான். மாலை வாங்கிட்டு போறேன்னு தெரியல. ஆமா, அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வரிசை தம்பி தானே. அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க? ஊத்துறா ஊத்துறா. இங்க பாருங்க, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் அகனே என்ன விட்டுருங்க. எங்க போறீங்க? அண்ணனுடைய வலதுகரமே இதான். வலது இங்க இருக்கியா? இதா, இத விட்டுருமா? ஆமா, அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு? பத்து மணிக்கு. டேய் மணி என்ன? எட்டு தானே ஆகுது, இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு. இந்த உலகத்தையே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், ஒரு சின்ன ரவுண்டு போடுறதுக்கு பயப்படுறீங்களா? கொண்டாடா அண்ணே, சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும், நின்ன மேனிக்கு அடிங்க. என்னையா இது? அண்ணா சொல்லையா இருக்கு, சாப்பிடுங்க. என்ன அது சப்புன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்தியா? ஊத்துறா. பன்னிரெண்டாவது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த தீப்பெட்டியும் இந்த மண்ணனையும் நன்கொடையாக கொடுக்கிறோம். என்ன அங்கூத்தியா? அண்ணன் ஒரு சின்ன விஷயம், நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக தமிழ்நாட்டு மூல முடுக்கல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமாவும் வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை கொளுத்துறதுனா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க, இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். கொளுத்துறதா கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா. ஏன்னா டைம் ஆச்சு, பத்தாக்கலாமா? இல்ல, இன்னும் யாரும் வருவாங்க. அண்ணாட்டு யாரு கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா பிளேட் போட்டுருவேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, நான் சொன்னது தீ குடிக்க போறேன்னு தான். தீ குடிக்க போறேன்னு சொல்லல. இல்ல தீ குடிக்க போறேன்னு
சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ இல்ல டீ இல்ல மாட்டி இல்ல டீ இல்ல பாட்டி பேசாத மண்ணனே ஊத்து. ஏ டீடா ஊத்து ஊத்து. போலீஸ் போலீஸ். வாங்க சார் வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேர்டு மிஸ்டேக்கால ஜனங்கள்லாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மிஸ்டர் பொன்னிச்சாமி. தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏய் ஒழுங்க தண்ணி விடு மேன். போ மேன். தண்ணி விடுறத பத்தி எங்கிட்ட சொல்ற நீ? இதெல்லாம் நேரமடி எங்களுக்கு. ஏய் மம்முட்டி, பொதுப்பணிங்கிற பேர்ல நாலு பொய், நாலு கப்சா, நாலு டூ புட்டு சோறு தின்னுட்டு இருந்த, டீ குடிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அதை நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி அரை ட்ரௌசர்ல கொண்டு விட்டுட்டியாடா அண்ணே. அரை ட்ரௌசர் போட்டிருக்கமேனு வருத்தப்படாதீங்க, இதுலயே உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கிறேன். எப்படி அரை ட்ரௌசர் முழு ட்ரௌசர் ஆகிடுவியா? அரை ட்ரௌசர் பூரா தலைவர் ஆக்கிறேன். அப்ப நாட்டுல தலைவர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க, தொண்டர்கள் கம்மி ஆகிடுவாங்கடா. அது இல்லண்ணே, தோட்ட தொழிலாளர் சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். சாமி கொண்டா. நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல? ஆமாண்ணே. அவர் ஏன் இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கவனி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்க. இங்கதானே வந்தானுங்க. சத்தங்களுக்கு ஆள காணோம். தலைவா சவுக்கியமா? சவுக்கியமா இருக்க மாதிரி தெரியல. நான் எப்படியா தப்பிச்சாங்க பிளீஸ். இந்த தலைவனுக்கு கதியெல்லாம் இப்படித்தான். அண்ணே, நம்ம நினைச்சது சரியா போச்சுண்ணே. தலைவர் பிரபாகர ரகசிய அறைக்குல பூட்டி வச்சுட்டாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. நீ என்ன சொன்ன? ஓடியாந்துட்டேன். அதான. ஏய் இங்க என்ன மேன் பாக்குற? தோட்ட வேலை பாக்குற. தோட்டத்துல பாரு. சரி பாக்குறேன். சந்தோஷம். ஒரு நாள் உலகம் காட்டி கொடுக்க மாட்டேன். சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கிறத தெரியாதான்னு பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்ட. ஓங்கி ஒரு அப்பு உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு ஓடுறாரு. அன்னைக்கு ஓடு வந்த அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்க. நம்ம நாட்டு ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேனே. ஐயா பசிக்கிறது கொஞ்சம் பிச்சை போடுங்கயா. ஐயா தரவும் போடுங்கய்யா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவில இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இது கிடையில 10-15 கட்சி நம்ம நாட்டு ஆண்டிருக்கு, ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா. டேய் கம் பிச்சை பெருமாள். ஓ பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழில நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி அவங்க மோசடி பண்ணிட்டா? ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கல்ல இவரும் ஒருத்தர். இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணிடுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்ன போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்து? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா.
சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா, என் கண்ணையை நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல்லு பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டேன். இல்லங்க, என் அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்க. ஓஹோ, அறிவு டிப்போ கடையில கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. உன்னை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த தடவை நான் பார்க்க போறேன். அது இல்லங்க, ஒரு தொழில் அதிபரா பார்க்க போறீங்க. போடா போ. தேங்க்ஸ். நூறுரூவா நோட்டு தனியா கிடைக்குது, யாரு கண்ணிலே படலையா? இல்ல இது செல்லாத நோட்டா? ஒரு நூறுரூவா நோட்டு தனியா கிடைக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே, ஆச்சரியமா இருக்க. ஓ, என்னது நோட்டு நகருது? கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு தொட்டாலும் கைக்கு சிக்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா படமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். என்ன என்ன சார், அமெரிக்க டாலர் கொடுக்கறீங்க? நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வர்றேன், என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர் எல்லாம் இங்க செல்லாது, இதை எடுத்துக்கிட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா அது, அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர் 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கியிருக்கு. அப்படின்னு ஒரு பொட்டி கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற? இந்த டாலர் எல்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏ பிச்சை பெருமாள், என்னடா ஆளே டிப் டாப்பா மாறிட்டே? நீங்க தான சொன்னீங்க பிச்சை எடுக்காத, இனிமே தொழில் பண்ணி சொல்றேன். தொழில் பண்ணல, தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளம் அதை பார்த்தேன், சீரட் வைத்து சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்கார தொழில் அதிபர் ஆகிட்டானே. ஆ, தொழில் அதிபர, நீங்க ஒரு சினிமா நடிகையை கல்யாணம் பண்ணிக்கீங்க, கிபி இந்தியன் மணி. என்ன நோட்டை நீங்க வாங்குறீங்க? இந்த கடை உங்கதா? மகாத்மா காந்தி செய்ய சொன்னாரு, அது அவர் படத்தையே போட்டு அடிச்சிருக்காங்களே, இது என்ன அநியாயம்? செய்யறதும் செஞ்சு நக்கலா பண்ற, நல்லா சார் சொல்றது கேளுங்க. ஐ எம் டீசன்ட் மேன், டீசன்டா பிஹேவ் பண்ணுங்க, டீசன்டா அப்ரோச் பண்ணுங்க. சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச சார்? இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின் என்ன கட்சி பெருமாளா? டாய் ஏண்டா, நானா கொடுத்தேன் சார்? மறுபடியும் இன்டீசன்டா பிஹேவ் பண்றீங்க, இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? யா, ஆமா பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவன பிச்சை பெருமாள் பேட்ச் குத்தி இருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கீங்க? ஷட் அப், உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? ஒத்துக்க மாட்டேயா, வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்கு எல்லாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, காலில் போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவலம் தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா என்னையா, அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. அரைஞ்சு கீழே தட்டுங்க, இல்ல அரைஞ்சு மேல தட்டுங்கய்யா. என்ன முறைக்கிறேன், என்ன அடிக்க முடியா? அடி அடி, இந்த மரம் கட்டோ, என்ன கொள்ளுண்டா? நான் அடிச்சா நீ செத்துருவேன். இது என்ன விஜயா சேஸ் மகால் கல்யாண மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க? லாக்கப் பண்ணிட்டு இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏ சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போறியாக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமன்டா, பல பேர் ஊர் தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க, நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆனா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும், அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்பேன்?
சாலி செண்டிமெண்டியே கெடுத்துட்டியாடா. இத வச்சுதானா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாவி. அண்ணே விட்டுருங்க அண்ணே. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அதுதான் தானே. டேய் நான் உனக்கு அண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் செண்டிமெண்டா? நீ நிரபராதின்னு விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பாக்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே என்ன பழகினது பத்து நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரல. கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி. பத்து நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காது, நீ நடக்காது. பெருமை. இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிட்டு போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர் நீங்க விளையாட வர வேண்டாம், உங்க ட்ரெஸ் அம்பையர் மாதிரி இருக்கு. அதுக்காகவாது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு பரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு மூசணும்னா? நான் பாத்தேன் தோயா பிடிச்சா. அம்மா கத்துறீங்க? என்னது கத்துறனா? இது சாங்கி அம்மா.